இந்த உலகத்துல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான உங்களை என்டர்டைன் பண்ணக்கூடிய வீடியோஸ் பத்தி தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு இனிய தமிழே. என்ன டிஷ்யூ பேப்பர் 1 மில்லியன் டாலரா? 1 லிட்டர் பெட்ரோல் 2 ரூபாய்தானா? ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க தெரிஞ்சுக்கலாம் வியப்பூட்டக்கூடிய வித்தியாசமான 10 விஷயங்கள் பத்தி. லியோனல் மெஸ்ஸின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் இவர் ஒரு ஃபேமஸ் அர்ஜென்டைன் ஃபுட்பால் பிளேயர்னு. ரீசெண்டாக பார்சிலோனா கிளப்ல இருந்து இவர் ரிலீவ் ஆகுறப்போ ஒரு ஃபேர்வெல் மீட் வச்சிருந்தாங்க. அதில் அவர் இமோஷன் ஆகி அழுதுருப்பாரு. அப்போது அவர் கண்ணை தொடச்ச அந்த டிஷ்யூ பேப்பர் தான் இப்போ 1 மில்லியன் டாலருக்கு ஏலம் விட்டுருக்காங்க. இந்த உலகத்திலேயே பீனியே சூழலில் தான் பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்ப கம்மி. அங்கே 1 லிட்டர் பெட்ரோல் வெறும் 2 ரூபாய் தான். அங்கே சில பல எண்ணெய் கிடங்குகள் இருக்கிறது தான் ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கான ரீசன். அங்கே எல்லாருக்கும் வருமானம் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நாம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருப்போம், நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கின மாதிரி சில நேரங்களில் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸும் வந்திருக்கும். அமேசானில் ஒரு நியூ பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, செப்டம்பர் 1ல இருந்து நமக்கு ஏதாவது டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்தால் $1000 வரைக்கும் நமக்கு திரும்ப கொடுக்க போகிறாங்களாம். ஓப்போ கம்பெனியோட எக்ஸ் வைஸ் பிரசிடென்ட் தான் பீட் லாவ். இவர் ஓப்போவில் ஹார்ட்வேர் டிசைனராக தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் இவர் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்து ஒரு ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார். அதுதான் இப்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்க 1Plus. மும்பை அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுதான் இந்தியாவோட ரிச்சஸ்ட் சிட்டின்னு நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாது. மும்பையில் கிட்டத்தட்ட 46 மில்லினியர்ஸும் 28 பில்லினியர்ஸும் இருக்காங்க. மும்பையோட மொத்த வெல்த் $820 பில்லியன். ஆப்பிரிக்காவில் லேக் விக்டோரியாவில் இருக்க மிகிங்கோ தீவு தான் இந்த உலகத்திலேயே மக்கள் அதிகம் வசிக்கும் தீவு. ஃபுட்பால் பிட்சில் பாதி தான் இருக்குமா இந்த தீவு. அதாவது சுமார் 2000 சதுர அடி இருக்க இடத்துல 500 பேருக்கு மேலே வசிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே குட்டி குட்டி போர்ட், ஹாஸ்பிட்டல், சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட வச்சுருக்காங்க. நியூசிலாந்தில் 2004க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு ஸ்மோக்கிங்கை பேன் பண்ணியிருக்காங்க. 2025ல் ஒரு புகைப்பிடித்தல் இல்லாத புது சமூகத்தை உருவாக்குறதுக்காக அந்த கவர்மெண்ட் இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஜெர்மனியை சேர்ந்த வெரோனிகா செய்தர்ங்கிற பெண்மணிக்கு சாதாரணமாக ஒரு மனுஷருக்கு இருக்கிற பார்க்குற சக்தியை விட 20 மடங்கு ஜாஸ்தி இருக்குது. அதனால இவங்களால 1.6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யார் வராங்க, என்ன இருக்குன்னு இங்கிருந்தே துல்லியமாக சொல்ல முடியுமாம். இவங்க ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். ஃபிலிப்ஸ் கம்பெனியை பற்றி நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், நிறைய ஃபிலிப்ஸ் ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருப்போம். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அது என்னென்னா, ஃபிலிப்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு கார் நிப்பாட்ட பார்க்கிங்கில் ஸ்பேஸ் இல்லாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலருந்தே வேலை பார்க்கலாமாம். ஜாப்பனீஸ் பீப்புள் யாருமே நம்மளை மாதிரி பென்னில் சிக்னேச்சர் போட மாட்டாங்க. அவங்க சிக்னேச்சர் பதிச்ச ஸ்டாம்ப் ஒன்று எப்போதுமே கையில் வச்சுருப்பாங்க. நாம் எப்படி பென்னில் சிக்னேச்சர் போடுறோமோ அதே மாதிரி அவங்க அந்த ஸ்டாம்பை யூஸ் பண்ணி தான் சிக்னேச்சர் போடுவாங்க. அதை ஹேங்கோன்னு சொல்லுவாங்க. இந்த பக்காவான 10 விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி மக்களே. இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களோட வாழ்த்துக்கள்.